வணக்கம் வெல்கம் பேக் டு இந்தியன் மணி.com நான் உங்களோட சனாராம் இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறது கிரெடிட் கார்டு இஎம்ஐஸ் பத்தி அதை பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஃபைனான்சியல் ஃப்ரீடம் ஆப் இன்ஸ்டால் பண்ணலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க சனான்ற கோட யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு 2000 வர்த்துல டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் இந்த ஆப் பத்தி நான் வீடியோவோட கடைசில சொல்லிருக்கேன் கண்டிப்பா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிரெடிட் கார்டு அப்படினா இன்ட்ரஸ்ட் ஃப்ரீ பீரியட் வந்து இருக்கு நம்ம வந்து ரீபே பண்றதுக்கு ஆனா பெரிய அமௌண்ட் நம்ம வந்து லோன் எடுத்துறோம் இல்ல பெரிய அமௌண்ட் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் அப்படினா அந்த இன்ட்ரஸ்ட் ஃப்ரீ பீரியட் குள்ள பே பண்ண முடியுமானா ஒரு क्वेश्चन மார்க் தான் சோ இஎம்ஐ ஸ்கீம்ஸ் இஷூ பண்றது எப்படி அப்படினு பார்த்தோம்னா ஒரு வெண்டர் இல்லனா மர்ச்சன்ட்டோட கோலாபரேஷன் பண்ணிட்டு பேங்க்ஸ் ஆன் என்பிஎஃப்சிஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க சோ இந்த இஎம்ஐ வந்து நம்ம 3 मंथ्स எடுத்துக்கலாம் 6 मंथ्स எடுத்துக்கலாம் 9 मंथ्स எடுத்துக்கலாம் 12 मंथ्स எடுத்துக்கலாம் சில பேங்க் பார்த்தோம்னா 24 मंथ्स வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க டிபெண்ட்ஸ் ஆன் தி பேங்க் வி கோ வித் சோ இது வந்துட்டு பேங்க் டு பேங்க் வேரி ஆகும் அதே மாதிரி இன்ட்ரஸ்ட் ரேட் பேங்க் டு பேங்க் வந்து வேரி ஆகும்ன்றத ஞாபகம் வச்சுக்கணும் சோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா என்னென்ன சார்जेस நம்ம வந்து கன்சிடர் பண்ணனும் ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராசசிங் ஃபீ சோ லோன் ப்ராசசிங் ஃபீ இது வந்து இஎம்ஐ ஆப்ஷன் வந்து ஃபெசிலிட்டேட் பண்றதுக்காக இவங்க எடுக்கிற ஒரு சின்ன ஃபீ சோ எவ்வளவு ஃபீ அப்படினு பார்த்தா 0.5 ல இருந்து 1% வரைக்கும் நம்ம டோட்டல் பர்சேஸ் பண்ணிருக்கோம்ல லோன் அதோடதுல இருந்து எடுப்பாங்க சோ நெக்ஸ்ட் ஒன் இன்ட்ரஸ்ட் ரேட் என்ன அப்படிங்கறத பார்க்கணும் 24 मंथ्स வரைக்கும் நமக்கு வந்து இஎம்ஐ ரீபே பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும் 36 मंथ्स வரைக்கும் கூட சில பேங்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க பட் இன்ட்ரஸ்ட் வந்து அந்த ஃபைனல் பிரைஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணோம் அப்படிங்கறதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இது வந்து செகண்ட் சார்ஜ் நாம பார்க்க வேண்டியது थर्ड சார்ஜ் ப்ரீ பேமெண்ட் இல்லனா ப்ரீ க்ளோஷர் சார்ஜ் இருக்கா அப்படினா அது வந்து இருக்கு சோ நீங்க வந்து க்ளோஸ் பண்ணலாம் ஆனா பண்ணும்போது சில பேங்க்ஸ் பார்த்தோம்னா 2% to 3% of the total outstanding balance இருக்கு இல்லையா அதோட 2% and 3% வந்துட்டு இதோட பெனாலட்டியா சார்ஜ் பண்ணுவாங்க சோ இந்த மூணு சார்जेस வந்து நாம பார்க்கணும் என்னென்ன அப்படினா processing fee இன்ட்ரஸ்ட் என்ன வந்து இருக்கு and அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஒன் ப்ரீ பேமெண்ட் சார்जेस அஞ்சு விஷயம் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு இஎம்ஐ வர்க் ஆகணும்னா நீங்க செய்ய வேண்டியதை இப்ப வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட்டர் டெனியூருக்கு போங்க ஷார்ட்டர் டெனியூர் அப்படின்னு சொல்றப்போ உங்களால எவ்வளவு அஃபோர்ட் பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரியான ஒரு டெனியூர் நீங்க செலக்ட் பண்ண போதும் பட் ரொம்ப லாங் டெனியூர் வந்து செலக்ட் பண்ண வேண்டாம் ரெண்டாவது விஷயம் ஒரு கிரெடிட் கார்டு சூஸ் பண்றப்போ ப்ராசஸிங் ஃபீ இல்லாத மாதிரி ஃபெஸ்டிவ் ஆஃபர்ஸ் ஏதாவது இருக்கிற மாதிரியான கிரெடிட் கார்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இது வந்து செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கம்ப்ளீட்டா வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு செலக்ட் பண்ணுங்க இந்த கார்டு தான் நமக்கு அப்படின்னு சொல்லி பிளைண்டா வந்து செலக்ட் பண்ண வேண்டாம் நாலாவது விஷயம் கிரெடிட் கார்டு இஎம்ஐ பத்தி தெரியலன்னா அந்த மர்ச்சன்ட் கிட்ட நீங்க வந்து கேட்கலாம் என்ன எப்படி ஒர்க் ஆகுது என்ன மாதிரியான விஷயங்கள் நான் சொன்ன அந்த மூணு சார்ஜஸ் எல்லாமே கேட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க கேட்காம பிளைண்டா வந்துட்டு நமக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டாம் ஏன்னா கிரெடிட் கார்டு அப்படின்னு ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் ஒழுங்கா யூஸ் பண்ணனா பிரச்சனை கிடையாது கொஞ்சம் தப்பா யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பெரிய ஃபினான்ஷியல் ட்ராப்ல மாட்டிக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியாவே வந்து இருக்கும் ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்னைக்குமே பேமெண்ட்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க மந்த்லி மந்த்லி நம்ம பே பண்ண வேண்டியதான் வந்து இருக்கும் ஸோ என்னைக்குமே அதை வந்து ஸ்கிப் பண்ணிடக்கூடாது ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா இட் ஹாவ் அ வெரி பேட் இம்பாக்ட் ஆன் த கிரெடிட் ஸ்கோர் ஸோ இதான் என்னோட லாஸ்ட் பாயிண்ட் அது என்ன அப்படின்னா ஸ்கிப்பிங் பேமெண்ட்ஸ் பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க ஆன் டைம் நீங்க வந்து கரெக்டாக பே பண்ணிடணும் ஸோ ஆன் த ஹோல் இஎம்ஐ ஆப்ஷன் ஆஃப் கிரெடிட் கார்டு அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லான நமக்கு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம் பட் நான் சொன்ன மாதிரி கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணிட்டு அது இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செக் பண்ணி கரெக்டாக பே பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா ப்ராப்ளமே வந்து கிடையாது ரொம்ப ஈஸியாக நம்ம வந்துட்டு அந்த ஃபுல் டென்யூரை வந்து கவர் பண்ண முடியும் ஸோ இதை சொல்லிட்டு இப்போ கிரெடிட் கார்டு பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ கிரெடிட் கார்டு பற்றின கம்ப்ளீட் கோர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்பில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது கிரெடிட் ஸ்கோர் பற்றின கம்ப்ளீட் கோர்ஸ் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது பர்சனல் ஃபினான்ஸ் பற்றின நிறைய கோர்சஸ் இருக்குது அக்ரிகல்ச்சர் பற்றின கோர்சஸ் இருக்குது கெரியர் ரிலேட்டடாக இருக்குது பிஸ்னஸ் ரிலேட்டட் கோர்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுறது தான் அதுக்கப்புறம் அந்த வீடியோஸை பாருங்கள் உங்களுக்கு குவெரிஸ் வந்ததுன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கோச்சஸ் இருக்காங்க நீங்கள் ஒரு கால் ஷெட்யூல் பண்ணால் போதும் ஸோ இப்போவே சனா அப்படின்ற கோடை யூஸ் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு 2000 வர்த்துல டிஸ்கவுண்ட்டும் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ எத்தனை பார்க்கலாம் அதற்கு நீங்கள் உங்களுக்கு நல்லா பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்